That's good. சொல்லுமா, உனக்கு என்ன ஆச்சு? நீ தைரியமான பொண்ணு தானே? நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சு சொல்லு. சொல்லுமா, என்ன நடந்துச்சு? நேத்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பினேன். ஓகே. மெயின் ரோடு ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருந்தது. சரி, ஷார்ட்கட்டில் போயிடலாமேன்னு ஒரு ரோடு எடுத்தேன். தட் இஸ் அ லோன்லி ரோடு. ஆள் யாருமே இல்லை. பயங்கர இருட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. பயந்து போய் வண்டி ஓட்டிட்டு இருந்தனா. ஹலோ ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், மறைக்காம சொல்லுங்க டாக்டர். ஸ்ருதி சின்ன வயசா இருக்கும் போது ஒரு தங்கச்சி இருந்தா. இவளுக்கு
ஒரு 6 வயசு இருக்கும் டாக்டர். அவ தங்கச்சிக்கு 4 வயசு இருக்கும். ஒரு சின்ன பிரச்சனையில அவ இறந்துட்டா டாக்டர். அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் தான். ஆனா ஆனா ஸ்ருதி மேல எந்த தப்பும் இல்ல. ஆனா தங்கச்சியை தான் தான் கொண்டுட்டேன்னு ஒரு குற்ற உணர்வு அதுவா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஓ ஐ சீ. அதனாலதான் ஸ்ருதி இவ்வளவு எமோஷனல் ஆகுறாங்களா? உனக்கு ஒண்ணும் இல்ல ஸ்ருதி, கூல் டவுன். உன் தங்கச்சி சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க, அது உன் தப்பு இல்ல. அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. You are not responsible for that, okay? Shruti? Yes, Tagachi, Sagla! தங்கச்சி சாகல, அவ உயிரோட தான் இருக்கா. அவ என்கிட்ட பேசிட்டு இருக்கா. அவ சாகல, அவ செத்துட்டான்னு யாராவது சொன்னீங்க, உங்களை நான் கொன்னிடுவேன். தங்கச்சி உயிரோட தான் இருக்கா. அவ சாகல. உங்க பொண்ணு அடிக்கடி இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாளா? இல்ல டாக்டர், இதுக்கு முன்னாடி இவ இப்படி பிஹேவ் பண்ணதே இல்ல. நாங்களே முதல் தடவை இப்பதான் பாக்குறோம். ஐ சி. பிடிச்சிட்டு நீ யாரு என்ன எனக்கு தெரியாது, பேரு கூட தெரியாது. ஆக்சுவலி நான் கார்ல வந்தப்போ நீ திடீர்னு எதிரில் வந்துட்ட. அந்த இருட்டுல எனக்கு சரியா தெரியல, பயத்துல நான் இடிச்சிட்டேன். சார் ஒரு நிமிஷம்.